ஹாய், உங்கள் எல்லாருக்கும் இப்போ நான் ரம்மிசர்க்கிள் ஆப்பை பற்றி சொல்ல போதேன். இந்த ரம்மிசர்க்கிள் ஆப்பில் ஈஸியாக கேம் ஆடி பணம் விடலாம், வின் பண்ண அமௌண்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக ஈஸியாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இதில் ஒரு கோடி பிளேயர்ஸ்க்கு மேலே ஆக்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் மொபைலே இதை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் விளையாடலாம். இந்த ஆப் முக்கியமாக நிதி அபாயத்துக்கு உட்பட்டதாகவும் அடிக்டட் தன்மை இருக்கனால உங்கள் ஓன் டிஸ்கில் தான் இதை நீங்கள் விளையாட முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 வரைக்கும் வெல்கம் போனஸ் கிடைக்கும். அது உங்கள் ஃபர்ஸ்ட் டெபாசிட்லேயே. எங்கடா பாத்த? இங்கதான் பாத்தேன். இதுக்குள்ளயா? இந்த கனவுன்னு விட்டு போக மாட்டேங்குது. நல்ல வேலை இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டெய்லி உனக்கு இதே கனவு தானாடா? நீ சொன்ன மாதிரி எங்கெல்லாம் பேய் வீடு இருக்குன்னு பார்த்துட்டேன்டா. நம்ம இதே சுற்றி ஒரு 3 வீடு இருக்கு. இதெல்லாம் உண்மையா? பாதி உண்மை பாதி எடிட்டிங். ஓ, அப்பனா கேமரால தெரியுங்குதியா? இன்னைக்கு போக போறோம்ல, தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடுமா? இதெல்லாம் நமக்கு தேவையா? சரி, சொன்னா கேட்கவா? போத, போவோம், போய் போட்டோ எடுப்போம். மாட்டுச்சுனா மன்னிப்பு கேட்போம். எந்த வீடுடா? இதோ இந்த ப்ளூ கலர் கேட்டு தான். இதுவா? நான் போய் அவங்ககிட்ட கேட்டு வந்துடுறேன். ஆ, கீ கிடைக்குமா? என்ன அண்ணா, இந்த வீட்டு கீ கிடைக்குமா? வீடு போய் பார்க்கணும். ஏய், வெளியில என்ன கேட்ல பூட்டா தொங்கிட்டு இருக்கே? கீ வேணான்னு கத்திட்டு இருக்க? ஜன்னல் திறந்தா இருக்கு, எட்டி பாத்துட்டு கிளம்பு. உள்ள போய் பாக்கணும்னா? வீட்டுல யாரும் இல்லப்பா, 2 மாசமா எங்க போனாங்கன்னு தெரியல. வந்ததுக்கு எட்டி பாத்துட்டு கிளம்பு. சரி சரி, இப்ப எது கத்தி பேசுற? நான் என்ன செவ்டா? போ. பைத்தியமா இருப்பான் போல. வாரவனா சும்மா இதே என்கிட்ட கேட்டு இருக்க? நீ பல வருஷம் சும்மா தான் இருக்க, அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஓவரா பேசுறான்டா. நம்ம ஜன்னல இருந்து பாக்கணுமா? ஏன் உள்ள போக முடியாதா? 2 மாசமா வீட்டுல ஆளே இல்லையாடா. வா. என்னடா காக்கா? நான் மட்டும் என்ன குரா? நான் சொன்னேன், யாரா இவன்? வாடா. ரூம் ஃபுல்லா ரெட் லைட் எரியுது. கண்ணு கட்டினது ஒரு வரைக்கும் பேய் கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. டேய், அங்க ஏதோ எரிச்சிருக்காங்கடா, பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது. சமய காத்திருக்குதுல, அப்படிதான் ஆடும்.
சும்மா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே வாடா. டேய் ஏன்டா இப்போ இப்படி உட்காந்துட்டு இருக்க? அதான் இங்கே வந்துட்டல்ல, அப்புறம் ஏன் இப்படி பயந்துட்டு இருக்க? பேய் தான் ஒன்றும் தெரியல, அப்புறம் ஏன்டா பயப்படுற? கன்ஃபார்மாக தெரியுமா இந்த வீடு தானா? டேய் உன்னதாண்டா? அந்த வீடு தான். ஆமாம், இன்னொரு வீடு சொன்னியே, அது எங்கே இருக்கு? கிருஷ்ணா நகர். அப்போ நாளைக்கு போகலாம். நாளைக்கு போயாகணுமா? நாளைக்கு போகலாம்டா. எல்லாத்துக்கும் பயந்துட்டு. இதுதான்டா அந்த ரெண்டாவது வீடு. ஆ ஓகே, ஆ ஓகே. ஆ என்ன வேண்டா? கீ கேட்டேன், ரொம்ப நாள் கழிச்சா பதிலே சொல்றாரு. ஆப்போசிட்ல ஏதாவது வண்டிகள் விட்டுருப்பாங்களா, அவங்க கிட்ட கேட்க சொன்னாரு. தோ ஓ இதை பத்தியா, அங்க காக்கா ஆகி போயிருக்கு, அதை தவிர மத்த எல்லாத்தையும் தொடங்கிறானுங்க. இந்த வீட்டு கீ கிடைக்குமா? ஏண்டா ராக்கி பாய் கேட்ட மாதிரி இப்படி பயன்படுறாங்க? இந்த வீட்டு கீ கிடைக்குமா? இன்னும் ரெண்டு கீ கேட்டா வீட்டுக்குள்ள போயிடுவாங்க நினைக்கிறேன். அவன் யாரா? எலும்பு கூடு ஓடுற மாதிரி இருக்குது அவனை பாக்கிறதுக்கு. எப்பா கீ கொடுப்பா? அதுக்கேண்டா கை எடுக்கணும் உனக்கு? டா அட்டா. இவங்க தான் இந்த வீட்டில் கடைசியாக வாழ்ந்தவங்க. ரொம்ப பயப்படுறியோ? எதை சொன்னாலும் நம்புறியடா. எடுத்தது ரெண்டு போட்டோ, அதுலயும் ஒண்ணும் தெரியல. அப்புறம் எப்படி பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது? நீ அங்க பயப்படுற மாதிரி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. இங்க பாரு, நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போறோம்ல, அங்க நானே போய்க்கிறேன், நீ ஒன்றும் வரத்தாவில்ல. அட்லீஸ்ட் அங்க கொஞ்ச நேரம் நம்ம இருந்தாதான் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். எங்க என்னை இருக்க விடுற? தொல்லை பண்ணிட்டே இருக்க. இத பாரு, ஒண்ணுமே இல்லை. சே, எப்படி இருக்கும்? அதான்டா சொல்றேன், போட்டோல எப்படி இருக்கும்? அதான்டா நானும் சொல்றேன், போட்டோல எப்படி இருக்கும். என்ன கேட்ட? நம்ம போற இடத்துல ஏதாவது பாத்தியன்னு கேட்ட. நம்ம போற ஒவ்வொரு இடத்துலயும் நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒண்ணு நம்மளை ஃபாலோ பண்ணுதுடா. என்னடா சொல்ற? அன்னைக்கு நீ போட்டோ எடுக்கும்போது டேய் அங்க ஏதோ எரிச்சிருக்காங்கடா, பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது. நம்ம போன லட்சுமி நகர் வீடு, கிருஷ்ணா நகர் வீடு,
நாளைக்கு போக போகன்னு சொன்னிய. சாஸ்தா நகர் வீடு. சாஸ்தா நகர் நம்ம இருக்கிற ஏரியாடா. நம்ம ஏரியால இங்க நம்ம இருக்க வேண்டாம்டா. டியர் கிரியேட்டர், மோஜ் ஆப்ல வாங்க. மோஜ் பண்ணி ஹிட் கண்ணு ஹேஷ்டேக்ல தமிழ் கண்டென்ட் அப்லோட் பண்ணுங்க. 10 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸ் தட்டி தூக்குங்க. என்னோட சேர்ந்து மோஜ் பண்ணலாம் வாங்க.